வணக்கம் கேப்டன் டி நேர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்தனேஸ்வரம் யோகா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது மூன்று ஆசனங்கள், ஒரே மாதிரி இருக்கும், கொஞ்சம் அதில் வித்தியாசம் மாதிரி சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது நவாசன் பண்ணுவீங்க, நவாசனில் ஊர்துவ முக பட்சி மோச்சாசனம், அப்படியே ரெண்டு காலம் அணைச்சி உங்கள் நெத்தி கொண்டு போய் முட்டி வரைக்கும் வைக்கணும். அப்புறமா ஒரு காலை மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அது கீழே வரைக்கும் இறக்கிட்டு திரும்ப ஏற்றணும். அதே மாதிரி லெஃப்ட் காலை கீழே இறக்கிட்டு மறுபடியும் ஏற்றணும். இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வயிறு பகுதியில் நல்ல அழுத்தம் கொடுத்து அந்த தொப்பையெல்லாம் இருக்காது. நவாசன் பண்ணால் நல்ல பெல்லி குறையும், பெல்லி ரெடியூஸ் ஆகும். அதில் ஊது முகம் பண்ணும்போது நல்ல மூச்சு விட்டு நல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா அழுத்தணும். இப்போ பேலன்ஸ் கிடைக்கும், பிரெயின் பேலன்ஸ் ஆகும், பாடி பேலன்ஸ் ஆகும். அப்புறமா அதில் திருப்பி ஒரு கால் மட்டும் இறக்கி ஏற்றும் போது உங்களோட தொடை பகுதியில் நல்ல கீழே அடிக்கும் போயிடுறது இல்லையா, அது நல்லா அழுது தொடையோட வீக்கம்லாம் கூட குறையும். இந்த மாதிரி மூணு ஆசனம் சேர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒவ்வொன்றா செஞ்சு பார்ப்போம். நேர்களை எப்பவுமே நவாசன் பண்ணுறதுக்கு நீங்கள் உட்கார்ந்த நிலையிலேருந்து பண்ணலாம், அல்லது படுத்துட்டு கையும் காலும் ஒரு 45 degree ஆங்கிள் தூக்கணும். அது தூக்கின பிறகு அப்புறமா ரெண்டு உடம்பையும் உங்கள் ரெண்டு கால்களையும் அப்படியே இழுத்துன்னு வந்து ஒரு நல்ல யூ ஷேப்புக்கு கொண்டு வந்து இருக்கணும். அதுலேயும் அப்புறமா பொறுமையாக ஒரு காலை மட்டும் இறக்கிட்டு ஏற்றணும், திருப்பி இன்னொரு காலை மட்டும் இறக்கி ஏற்றணும். இது எல்லாமே வந்து மூச்சு விட்ட நிலையில் தான் பண்ணோம், அதனால் 15 count கூட ஆகும். நீங்கள் 10 count முடிச்சு திரும்பவும் பழைய நிலைக்கு வாங்க, திரும்பவும் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு 5 times பண்ணலாம் இந்த ஆசனங்களை. இந்த ஆசனம் பண்ணும்போது நல்ல அந்த கால் தொடைக்கு கீழ்ப்பகுதி ஆம்ஸ்ட்ரிங்லாம் நல்லா இழுத்து விடும், வயிறு நல்லா அழுந்தோம், அதே நேரத்தில் முதுகு நல்லா இழுத்து விடப்படும். அப்போது மல்டிப்புள் எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது ஈவனாக ஒரே செகண்டில். அப்புறமா இந்த ஆசனம் பண்ணும்போது நீங்கள் நிதானமாக அந்த அப்பவும் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மூச்சு விடுறதுக்கு அப்படின்னா மூச்சு விட்ட நிலையில் இறக்கிடுங்க. அப்புறம் மறுபடியும் பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அதாவது நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது நல்ல ப்ராக்டிஸ் ஆன பிறகு நீங்கள் அந்த கண்ட்ரோலாக 8 count இருக்கிற வரைக்கும் அது இருந்துட்டு முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் இறக்கலாம். இது மொத்தமே வந்து முன்பக்கம் வளையும் ஆசனமாக தான் இருக்குது எல்லாமே. அதனால் இதுக்கு காம்ப்ளிமெண்ட்டிங்க பின்பக்கம் வளையும் ஆசனங்கள் தான் பண்ணணும். உஷ்ட்ராசனம் பண்ணலாம், புஜங்காசனம் பண்ணலாம், சக்கராசனம் பண்ணலாம், சேது பந்தாசனம், இந்த மாதிரி பின்பக்கம் வளையும் ஆசனங்கள் பண்ணிக்கலாம். அப்புறமா இல்லையா, முதல்ல கால் ரெண்டும் நீட்டி வச்சுக்கோங்க. நார்மலாக நவாசன் பண்ணும்போது கால் சேர்த்து நிலை வச்சுருப்பீங்க, நீட்டி இருப்பீங்க. இப்போ முதல்ல உங்கள் காலை கொஞ்சம் ஸ்விங் பண்ணி பார்த்துக்கோங்க, பின்னாடி இருந்து கை வச்சுட்டு நல்லா உயர்த்தி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லூசன் பண்ணுறதுக்கு வயிறு அழுந்ததுக்கெல்லாம் வசதியாக இருக்கும் இல்லையா. அதே போல் உங்கள் கால் ஒரு கால் மட்டும் மடித்து நல்லா நெத்தி அறிக்கை இழுத்துட்டு விடுங்க. அப்போ தான் இங்கெல்லாம் இழுக்கும், இந்த கீழ்ப்பகுதி நல்லா இழுக்கும். இல்லையா, அப்புறம் பட்சி மோச்சாசம் ஒரு பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் நல்ல வயிறு நல்லா அழுந்துருச்சு. இப்போ நீங்கள் மெதுவாக முதல்ல நவாசன் பண்ணிக்கோங்க, காலை ஒரு 45 degree ஆங்கிள் கை அழுத்த நிலையில் காலை மட்டும் உயர்த்திக்கோங்க நல்லா. இப்போ கைகளும் உயர்த்தி வச்சுக்கோங்க, இது நார்மல் நவாசன். இப்போ உங்கள் கைகளை முட்டிக்கு கீழே பிடிச்சி மூச்சு விட்ட நிலையில் கணுக்கால் வரைக்கும் பிடிக்கிறீங்க மெதுவாக. இப்போது இந்த மூணு ஆசனம் பண்ணிங்க, மூணு ஆசனமும் தொடர்ந்து பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 count ஆச்சு இல்லையா. மீன் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, கொஞ்சம் தண்டாசனில் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, அல்லது சவாசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணலாம். முதல்ல நவாசன், ரெண்டு காலம் கைகள் நல்லா அழுத்திக்கோங்க, தொடைக்கு முன்னாடி அழுத்தினா கால் உங்களால் மேலே எழுப்ப முடியும் இல்லையா. இப்போ நல்லா மெதுவாக மேலே எழுப்பிக்கோங்க, நல்லா கொஞ்சம் 45 degree ஆங்கிள் சாஞ்சிக்கோங்க. இப்போ கைகளால் பிடிச்சி நவாசன் பண்ண போகிறீங்க. முதல்ல
இது போல் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் கண்டிப்பாக புஜங்காசனம் அல்லது உஷ்ட்ராசனம் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் உஷ்ட்ராசனம் பண்ணி பார்ப்போம். காலை மடித்து வச்சுட்டு இல்லையா, நல்ல தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், எவ்வளோ வயிறு உள்ளே அழுந்தது, எவ்வளோ உங்களுக்கு பலம் கூடி இருக்குன்னு. இப்போ இதில் மெதுவாக கைகளை வச்சுட்டு நல்ல மெதுவாக இடுப்பு மேலே தூக்கலாம். இது போல் அவர் 5 முறை பண்ணிவிட்டு 1 முறை உஷ்ட்ராசனம் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ண பண்ண கண்டிப்பாக நல்ல தோல் பட்டி நல்ல பலம் பெறும், கைகள் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், இடுப்பு முதுகு இவையெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும், ஹாம்ஸ்ட்ரிங் தொடக்கீழே நல்ல உங்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் நல்லா பாயும், சியாட்டிக்கெலாம் இருக்காது. பச்சை மோச்சாசனம் அதே வந்து அதே மாதிரி பச்சை மோசம் பண்ணால் என்னென்ன பலன் கிடைக்கும் அதெல்லாம் இதில் கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். அதே போல் நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸு, பிறண்ட உப்பு நீங்கள் நாட்டு மருந்து கலப்பி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் ஒரு நல்ல சிறந்த உப்பு அது. பிறண்டிலேருந்து அந்த நாச்சத்துலேருந்து அந்த பிழிஞ்சு அந்த சாறுலேருந்து எடுத்து அந்த காயை வச்சு பண்ணுவாங்க. அது பெரிய ப்ராசஸ், நம்ம வீட்டிலாம் செய்ய முடியாது. பட் இருந்தாலும் இது விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. இந்த பிறண்ட உப்பானது உடல் பருமனை குறைக்கும், உடம்புல இருக்க தாதுக்கள் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி வைக்கும். ரொம்ப நல்ல ஒரு உப்பு அது. நீங்கள் அது நிறையெல்லாம் எடுத்துக்க முடியாது, ஒரு சிட்டிகை மாதிரி எடுத்து சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். சில பேர் தண்ணியில் கலந்து குடிப்பாங்க, சில பேர் எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சு குடிப்பாங்க. இந்த பிறண்ட உப்பானது 3 கிராம்லேருந்து 2 கிராம் அது எடுத்தாலே போகும். சில பேர் பாலில் கலந்தும் குடிப்பாங்க. இது மாதிரி பண்ணாலே கண்டிப்பாக உடல் பருமன் அதாவது தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வந்து வெளியேற்றும். அதே நேரத்தில் நல்ல தாது சத்துக்கெல்லாம் தேவையானது எங்கே வேணுமோ அங்கே கொண்டு போய் வைக்கிறதுக்கு ரத்தத்துக்கு நல்ல ஒரு அறிவுறுத்தும். அதனால் இந்த பிறண்ட உப்பு எடுத்துக்கலாம். தினமும் 2 கிராம் அல்லது 3 கிராம் எடுத்தாலே போகும். என்ன நிலையில் நீங்கள் நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் இந்த புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.